புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயில் யானை லட்சுமியின் இறுதிச் சடங்கு பக்தர்கள் புடைசூட நடைபெற்று வருகிறது. பிரேத பரிசோதனை தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் இளவமுதன். இளவமுதன், பிரேத பரிசோதனை எப்போது முடியவிருக்கிறது? எப்போது யானையின் உடலானது நல்லடக்கம் செய்யப்படவிருக்கிறது? யானை மிக சோகமான சூழ்நிலையில் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது. மாலை 3 மணிக்கு துவங்கிய இந்த ஊர்வலம் 4 மணிக்கு உருளையம்பேட்டில் உள்ள குண்டு சாலையில் செட்டி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்கு ஏற்கனவே யானைக்கான குழி தோண்டப்பட்டிருக்கிறது. 20x20 என்ற அளவில் தோண்டப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் கால்நடைத்துறை அதிகாரிகளும் வனத்துறை அதிகாரிகளும் ஏற்கனவே வந்திருக்கிறார்கள். கிரேன் மூலம் இந்த யானை தற்போது இறக்கப்பட்டது. இங்கு கோயில் பூசாரிகள் மற்றும் அர்ச்சகர்கள் கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இந்த பூஜையை தற்போது முடிந்த நிலையில் யானை வந்து பிரேத பரிசோதனைக்காக தற்போது இறக்கப்பட்டுள்ளது. இந்த பணியில் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த 8 மருத்துவர்களும் புதுச்சேரி கால்நடை மருத்துவக் கல்லூரி சேர்ந்த 9 மருத்துவக் குழுவினரும் கூடியிருக்கிறார்கள். இவர்கள் பிரேத பரிசோதனை செய்ய இருக்கிறார்கள். பிரேத பரிசோதனை நடைபெறுவதை ஒட்டி பொதுமக்கள் யாரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக அவர்களை போலீசார் கட்டுப்படுத்தி வெளியே அனுப்பி வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த பிரேத பரிசோதனை வீடியோ பதிவு எடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. பொதுமக்கள் செல்போன் மூலம் புகைப்படம் வீடியோ எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதே போல் செய்தியாளர்களும் அங்கிருந்து வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அரை மணி நேரத்திற்கு இந்த பிரேத பரிசோதனை நடைபெறும் என்று தெரிகிறது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு இந்த குழிக்கள் வந்து போதுமான அதாவது மூட்டை மூட்டையாக வந்து உப்பு கொண்டு வரப்பட்டிருக்கு. உப்பு மற்றும் மஞ்சள் கொண்டு இந்த பள்ளம் வந்து மூட கொண்டு சேர்க்கப்படும். அதன் பிறகு யானையை வந்து அந்த பெரிய குழிக்குள் இறக்கப்படும். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மண் மற்றும் உப்பு மஞ்சள் மற்றும் பூக்களை தூவி அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் பொதுமக்கள் இடையூறின்றி பார்ப்பதற்கு போலீசார் ஏற்கனவே பலரை வீதியிலே கட்டுப்படுத்தியிருந்தால் இருப்பினும் கட்டுப்பாடை மீறி கிட்டத்தட்ட 3000 மக்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இருப்பினும் போலீசார் கூடுதலாக போடப்பட்டு மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான தடைகளும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். போஸ்ட்மார்ட்டம் முடிந்ததாக பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் வருவாய்த்துறை அமைச்சரான லட்சுமி நாராயணன், கால்நடைத்துறை அமைச்சரான தேனி ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஊர் பிரமுகர்கள் என பலரும் கூடியிருக்கிறார்கள். புதுச்சேரிக்கு மிக துக்க நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளை மக்கள் வந்து மறக்க மாட்டார்கள். ஏனென்றால் 22 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த யானை மக்களோட மக்களாக பழகி இருந்தது. லட்சுமி என்று பெயரிடப்பட்டு மிக செல்லமாக அழைக்கப்பட்ட இந்த யானை மக்களிடையே எப்பொழுதும் வந்து அவர் ஆசீர்வாதம் பெறுவதும், எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கும் வந்து யானையை பார்ப்பதும் மக்களுடைய அன்றாத நிகழ்வாக இருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குழந்தைகளை வெகுவாக இந்த யானை ஈர்த்திருந்தது. அதற்கேற்ப இன்று 4 மணிக்கு பள்ளிகள் முடிந்து வந்த நிலையில் ஏராளமான குழந்தைகள் பேருந்தில் இருந்தும் ஆட்டோவில் இருந்தும் பெற்றோருடைய வாகனத்தில் இருந்தும் பெற்றோர் தலையில் தூக்கிய வண்ணம் இருந்தும் அவங்க அஞ்சலி செலுத்தினார்கள். அதை நம்ம பல நேரம் அங்கிருந்து வீடியோக்கள் மூலம் பார்க்க முடிந்தது. இந்த நிலை வந்து புதுச்சேரியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு 10,000 மக்கள் வந்து ஊர்வலமாக வந்து யானைக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். இளவமுதன், யானை என்று கூறாமல் லட்சுமி என்று அன்போடு புதுச்சேரி மக்கள் யானை லட்சுமியை வழி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தற்போது பிரேத பரிசோதனையானது தொடங்கி இருக்கிறது. இவ்வளவு கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளாக புதுவை மக்களாகட்டும் சுற்றுலா பயணிகளாகட்டும் அனைவரையுமே மணக்குள விநாயகர் கோயிலிலிருந்து ஆசீர்வதித்திருக்கக்கூடிய அந்த யானை லட்சுமியானது தற்போது உயிரிழந்திருக்கிறது. அந்த ஊர்வலத்தின் கூட பொதுமக்கள் அத்தனை பேரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த பாச பிணைப்புக்கு என்ன முக்கியமான காரணமாக மக்கள் எல்லாம் கருதுகிறார்கள்? என்ன அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது? மணக்குள விநாயகர் கோயிலுக்கென தனி யானை இருந்ததில்லை. ஏதோ ஒரு விசேஷம் என்றால் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற பகுதியில் இருந்தால் யானை கொண்டு வரப்படும். அப்பொழுது அதாவது 1996 முதலமைச்சராக இருந்த ஜானகிராமன் புதுச்சேரி வந்த ஒரு தொழிலதிபர் வந்து புதுச்சேரிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த அரசுக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டபோது அவர் வந்து புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலுக்கு ஒரு யானை தேவைப்படுகிறது, அந்த யானையை நீங்கள் நண்பர்களாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் வந்து ஒரு யானை வந்து கேரளாவிலிருந்து 5 வயது மிக்க யானை வந்து கேரளா வந்து பெண் யானை கொண்டு வரப்பட்டது. இதற்கு லட்சுமி என்று பெயரை சூட்டியவர் வந்து அப்போதைய முதலமைச்சரான ஜானகிராமன். அதனைத் தொடர்ந்து யானையை வந்து மக்களுடைய மக்கள் குழந்தையாக தங்களுடைய ஒரு தங்கள் வீட்டு குழந்தையாகவே கருதி அதனுடைய புகைப்படம் எடுத்துக் கொண்டது, குழந்தைகளை வந்து உணவுகளை கொடுப்பது போன்ற இருந்தார்கள்.
ஒரு நேரத்தில் இந்த யானை வந்து எடை கூடிவிட்டது என்று கூறப்பட்டது. இந்த யானை வந்து காட்டில் விட வேண்டும் என்று கருத்து எழுந்தபோது அப்போது முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி இது தொடர்பான வழக்கை சந்திக்க நேரிட்டது. அப்போது யானைக்கு உரிய பாதுகாப்பு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும் என்று அரசு உறுதியளித்து தொடர்ந்து யானை உரிய முறையில் புத்துணர்வு முகாமுக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் கொண்டு வரப்படும். அந்த வகையில் யானைக்கு நடைப்பயிற்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த நடைப்பயிற்சியில் இருந்தபோதுதான் இன்று அதிகாலை 5:22 யானை மயக்கமடைந்து இறந்திருக்கிறது. முதல் கட்டமாக யானைக்கு வந்து இருதய நோயால் இருந்திருக்கக்கூடும் என்று முதற்கட்டமாக தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் வந்து போலீசார் வந்து தற்போது நடைபெறும் பிரேத பரிசோதனை பிறகுதான் முழுமையாக தெரிய வரும் என்று தெரிகிறது. காயத்ரி இளமுதன் காலை யானை நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்த போது உயிரிழந்திருக்கிறது. இது தொடர்பாக மருத்துவர்களிடம் கேட்க முடிந்ததா? மேலும் யானையினுடைய பாகன் என்ன கூறியிருக்கிறார் இளவமுதன்? யானை பாகன் வந்து யானை என்று வந்தது 5 வயதில் வந்தது முதல் யானை வந்து யானை கூட அவர் இருக்கிறார். அவர் வந்து யானையை விட்டு நான் எப்படி பிரிவேன் என்று தெட்டு அழும் காட்சியை நாம் பல நேரம் பார்க்க முடிந்தது. காலை 5 மணி முதல் தற்போது வரை அந்த யானை பாகன் கட்சியில் இருந்து அழுத வண்ணம் தான் இருக்கிறார். அவரை தேற்றுவதற்கு இங்கு யாரால் முடியவில்லை. ஆனால் ஆளுநர் துணைநிலை ஆளுநர் பொறுத்தவரை தமிழிசை அவர்கள் பேசும்பொழுது லட்சுமி யானையை அவள் என்றே அவர் குறிப்பிட்டார். தன்னுடைய சகோதரி ஒருவர் இறந்தது போல குறிப்பிட்டிருந்தார். அவருக்கு மாற்றாக எதையும் செய்ய முடியாது. இருப்பினும் ஒரு மற்ற இன்னொரு யானையை இங்கு கொண்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். அதற்கு அரசும் கோயில் நிர்வாகத்துடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணைநிலை ஆளுநர் தெரிவித்திருந்தார். இந்த யானையை இறப்பதற்கு ஏதாவது தவறான காரணம் இருக்கக்கூடுமா என்ற அச்சமும் மக்களிடையே எழுந்திருந்தது. இதைத்தான் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எழுப்பியிருந்தார். இது தொடர்பான விசாரணை நடத்தப்பட்ட பிறகுதான் என்ன என்று தெரியும். அரசு உரிய விசாரணை நடத்தி விளக்கம் தர வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். புதுச்சேரி பொறுத்தவரை மக்களுடைய வாழ்வாதாரத்தில் முக்கிய பங்கு வகித்த லட்சுமி இறந்திருக்கிறது. அதன் பிரிவு வந்து மக்களிடையே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இளமமுதன், நீங்கள் கூறியது போல துணைநிலை ஆளுநர் தன்னுடைய சகோதரி போலவே பழகி வந்தது யானை லட்சுமி என குறிப்பிட்டிருந்தார். அவருக்கு சொன்னது அரசு மரியாதை செலுத்தப்பட்டு யானையினுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு துணைநிலை ஆளுநர் கூறியிருந்தாங்க. அதை கேட்டால் போல் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் புதுச்சேரி அரசு அங்கு செய்து வருகிறது இளமமுதன்? புதுச்சேரி அரசு வந்து ஏற்கனவே இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடு காலையிலேயே செய்யப்பட்டுள்ளது. அதாவது யானை இறந்து தகவல் கிடைத்தவுடன் போக்குவரத்து போலீசார் வந்து போக்குவரத்தை சரி செய்வதற்கும் மக்கள் வந்து தரிசனம் செய்து யானைக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளையும் பிரமாதமாக சிறப்பாக செய்திருந்தார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கோயில் வளாகத்திலேயே யானை வந்து அந்த லாரியில் வைக்கப்பட்டு அங்கேயே மக்கள் வந்து அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட காலை வந்து 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை அவர்கள் வந்து பூக்களாலும் மஞ்சள் விபூதி போன்றவற்றால் அர்ச்சனை செய்து தங்களுடைய இறுதி சடங்கை இறுதி படைகளை வைத்தார்கள். இதனைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. அடுத்ததாக இந்த பிரேத பரிசோதனை நடத்துவதற்கு முன்பாகவே இங்கு ஒரு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்த பிரேத பரிசோதனை இன்னொரு 1.5 மணி நேரத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இருப்பினும் மக்கள் வந்து பயமின்றியோ பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக கூடுதலாக கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் கூடப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இரவு நேரம் ஏற்படும் என்பதால் போதிய மின்விளக்கு வசதியும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இளமுதன், யானை லட்சுமியினுடைய உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னராகத்தான் நல்லடக்கம் செய்யப்படவிருக்கிறது. அங்கு மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. உங்க பிரேத பரிசோதனைக்காக காவல்துறையினர் மக்களை அப்புறப்படுத்தும் அந்த செய்தியும் நீங்க முன்பு குறிப்பிட்டிருந்தீங்க. மக்கள் அதற்கான ஒத்துழைப்பை வழங்குகிறார்களா? நிச்சயமா, மக்களை பொறுத்தவரை யானையை வந்து வீடு கோயில் வந்து பார்த்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். வீதியில் யானையை தொட்டு கும்பிட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். பார்க்க முடியாதவர்கள் அலுவலகம் போன்ற வெளியில் சென்றவர்கள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். அவர்கள் யானையை பார்க்க வேண்டும் என்று குறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரேத பரிசோதனைக்கு பிறகுதான் மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்படுவதால் மக்கள் வந்து யானையை பார்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்த போலீசார் ஈடுபடுவதை நாம் நேரடியாக பார்க்க முடியும். இந்த நிலையை வந்து இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு தான் இருக்கும். ஏனென்றால் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு பொதுமக்கள் எளிய அளவில் யானையை தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும். இளமமதன், முன்னதாக கோயில் நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்கள் யானை நல்லடக்கம் செய்த பிறகு அந்த இடத்தில் அதற்கான நினைவு மண்டபமும் அமைக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அது தொடர்பாக என்ன கூறப்படுகிறது இளமமதன்? நிச்சயமாக, அதாவது இந்த இடம் வந்து இயற்கை சூழலால் கொண்டாடு, அதாவது வனத்துறைக்கு அருகில் ரயில்வே நிலையத்துக்கு அருகாக காலத்தீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடம் இது. செட்டு கோயில் என்று அழைக்கப்படுகின்ற
பாலசீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான நிலம். இது இயற்கை சூழலில் அமைந்துள்ளதால் இந்த இடத்தில் யானையை வந்து பிரேதப்படுத்த முடிந்து நல்லடக்கம் செய்யப்பட்டால் இங்கு ஒரு கோயில் ஏற்படுத்தப்படலாம், கோயில் ஏற்படுத்தப்படலாம், அதே போல நினைவிடம் அமைக்கலாம். ஆண்டுதோறும் நினைவு நிகழ்ச்சி, விநாயகர் சதுர்த்தி போன்ற நிகழ்ச்சிகளிலும் மக்கள் வந்து வழிபாடு செய்வதற்காகவும் ஏற்பாடு செய்வதற்காக தான் இந்த இடத்தை தேர்வெடுத்திருக்கிறார்கள். இந்த இடம் போதுமான அளவில், அதாவது யானையின் சமாதி அமைத்து மக்கள் வழிபாடு செய்வதற்கான ஏற்பாடு செய்யும் அளவில் தான் இந்த இடம் இருக்கிறது. அதற்காக தான் இந்த இடத்தை தேர்வு செய்தார்கள். ஏற்கனவே ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டது, அதாவது அக்காசாமி மடம் திருசு போன்ற பகுதியில் ஒரு சித்தர பீடத்துக்கு பக்கத்தில் அதை வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த இடம் போதுமான வகையில் இல்லாத காரணத்தினால் அரசும் கோயில் நிர்வாகமும் வந்து நேரில் பார்த்து இந்த இடத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள். இது வந்து புதுச்சேரி கடலூர் சாலையில் ஒரு 50 அடி தூரத்தில் இருக்கிறது. லாவணி இளமதன், நீங்க இணைப்பில் இருங்க, தொடர்ந்து கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். தொடர்ந்து இந்த யானையை புதுச்சேரி அரசுக்கு 1996 வழங்கியவருடைய மகன் ஆறுமுகம் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். யானை லக்ஷ்மி என்பது உங்களுடைய தகப்பன் அவர்கள் கோயிலுக்கு வழங்கியிருக்கிறார்கள். தற்போது யானை வந்து துரதிருஷ்டவசமாக நடைபயிற்சி மேற்கொண்டு இருக்கும் போது உயிரிழந்திருக்கிறது. நீங்க இதை எப்படி, இந்த விஷயத்தை உங்கள் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்கிறார்கள்? நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தினருக்கும் இது மிகப்பெரிய ஒரு துயரம் மிகுந்த செய்தியாகவே இருக்கக்கூடும். ஆறுமுகம், மீண்டும் இணைப்பில் வரலாம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. காலை நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயில் யானை லக்ஷ்மி உயிரிழந்திருக்கிறது. மயங்கி விழுந்து உயிரிழந்ததால் தற்போது அதற்கு உடல் பிரேத பரிசோதனை ஆனது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து யானை லட்சுமியின் உடலானது அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படவிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை அளித்தமைக்காக நன்றி இளவமுதன்.